அன்பு நண்பர்களே வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக். நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர். நமது இன்றைய பதிவில் நம்மளுடைய எஸ்டிபே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கான ஒரு அப்டேட். இது உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் பேனலில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கமிஷனை நீங்கள் எப்படி வித்ட்ரா பண்ணிக்கிறது, அல்லது உங்களுக்கு அண்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரீட்டெயிலருக்கு நீங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய இந்த எஸ்டிபே ஐடி, உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கொடுக்கும்போதே உங்களுக்கு ஒரு ரீட்டெயிலர் ஐடி நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த ரீட்டெயிலர் ஐடிக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வேணாலும் கேஷ் அவுட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரீட்டெயிலருக்கு அந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள்ட்டேருந்து வேணாலும் நீங்கள் வந்து கேஷாக வேணாலும் வாங்கிக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. அதுதான் எப்படி அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம பார்ப்போம். குரோம் ப்ரௌசரில் போய் உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண பிறகு உங்களுடைய அந்த லாகின் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். அதில் வேலட் 2 வேலட் 1 எவ்வளோ அமௌண்ட்னு பார்க்கும், உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கமிஷனை, இந்த எல்லா கமிஷனையும் வேலட் 1 நம்ம மாற்றணும். அதுக்காக கேஷ் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் வேலட் டிரான்ஸ்ஃபரில் போயிட்டு நீங்கள் அந்த வேலட் 2 இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வேலட் 1 எவ்வளோ தேவையோ மாற்றிடுங்க. இப்போ நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு 800 டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ வேலட் 1 1,151 இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடிக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ இது எந்த ரீட்டெயிலருக்கு மாற்றணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய முடிவு. அந்த ரீட்டெயிலர் ஐடியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய ஷோ யூசரில் போயிட்டு, யூசர் லிஸ்ட்டை போயிட்டு ஷோ யூசரை கிளிக் பண்ணி யூசருடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போடுங்க. யூசர் நேம் போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வேலெட்டில் இப்போ எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ வந்து காட்டும். அதுக்கு பக்கத்தில் பே அப்படிங்கிற பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. இப்போ நான் 1,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். மீதி எந்த ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கிறது உங்களோட விருப்பத்தை பொறுத்து, எல்லாமே ஆப்ஷனல். அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அந்த பர்டிகுலர் ரீட்டெயிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ நம்ம திரும்பவும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய மொபைல் நம்பர் பொறுத்து திரும்ப ஒரு வாட்டி சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ண உடனே அவருடைய வேலட் 2 அதுக்கான அமௌண்ட், இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த 1,000 இவருக்கு போய் கிரெடிட் ஆகிடுச்சு. இப்போ முன்னாடி 7 சொச்சு 7.53 இருக்குது, இப்போ வந்து 1,007.53 இப்போ வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் தான் நீங்கள் அசிய டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு வரக்கூடிய கமிஷனை நீங்கள் வித்ரா பண்ணலாம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு ரீட்டெயிலர் ஐடி இருந்துச்சுன்னா அந்த ரீட்டெயிலர் ஐடிக்கே நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் அதை வந்து சர்வீஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், இல்லை மணி ட்ரான்ஸ்ஃபர் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். வேலட் 1 அது வந்து கிரெடிட் ஆகும். இல்லை உங்களுக்கு கீழே அதாவது ரீட்டெயிலர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேணாலும் நீங்கள் அவங்கள்ட்டேருந்து வேணாலும் கேஷ் வாங்கிக்கலாம். இந்த அமௌண்ட்டுங்கிறது வேலட் 1 போய் கிரெடிட் ஆகும். இது மாதிரி தான் ஒரு எஸ்டிபியுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களுக்கு வரக்கூடிய கமிஷனை கேஷ் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மேலும் இந்த எஸ்டிபி சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதேனும் தகவல்கள் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.